ஐடியில் வேலை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி அட ஐடி மட்டும் இல்லை நீங்கள் எந்த டொமைனில் இருந்தாலும் இப்போது இப்படிங்கிறதுக்குள்ளே ஐடிக்கு ஷிஃப்ட் ஆகிடலாம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க ஹண்ட்ரட் பெர்சென்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கம்பெனிஸ் கூட டைம் இன்டர்வியூஸ் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரெய்னிங்கும் தராங்க அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை ராஜலக்ஷ்மி எடுவர்ஸ் சென்னை ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன் மிகவும் வேதனையாக உள்ளது வருத்தமாக உள்ளது கடுப்பாக உள்ளது எரிச்சலாக உள்ளது என்னடா இது அப்படின்னு உள்ளது என்பது போல மும்பை இந்தியன்ஸ் உடைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொந்தளிச்சுக்கான காரணம் மும்பை இந்தியன்ஸ் இந்த தடவை தோத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது அதை நாங்கள் பார்த்துட்டோம் சார் சில டோர்னமெண்ட்டில் சில சீசனில் நாங்கள் ஜெயிப்போம் அப்புறம் தோப்போம் அப்புறம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஆனால் கேப்டன்சின்ற பேரில் எங்கள் டீமில் ஒருத்தர் வந்து ஒரு சேட்டையை கொடுத்துருந்தது பார்த்தீங்களா அதுதான் எங்களால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ஏடா பாலா நீ மும்பை இந்தியன்ஸ் ரசிகர் போலையே இந்த கூ கூற அப்படின்னு போன வீடியோவில் பாஸ்கி வீடியோவில் நான் பேசியிருந்தப்ப அதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க சத்தியமாக நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் கிடையாது பட் ஆனால் ஒரு கிரிக்கெட் ரசிகனாக பார்க்கும்போது ரோஹித் சர்மா மாதிரி ஒரு கேப்டனாக நான் அட்மயர் பண்ணுறேன் அந்த டீமில் நானே எவ்வளவோ வீடியோவில் கலாய்ச்சிக்கிறேன் ரோஹித் சர்மாவால் ஒரு ஃபோரை கூட எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதாவது ஆப்போசிட் டீம் ஜீரோக்கு ஆல் அவுட் ஆகணும்னு எதிர்பார்க்குற ஒரு கேப்டன் அவர் அவருக்கு வந்து ஆப்போசிட் டீம் ஒரு ரன் கூட அடிச்சிடக்கூடாது என்னடா இது ஒரு ரன் போயிடுச்சு சே இதனால் ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு சிங்கிள் தட்டினா கூட இவர் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அப்படிப்பட்ட ஒரு கேப்டன்சியில் இருந்த மும்பை இந்தியன்ஸு இன்னைக்கு இப்படி இருக்குதேங்கிற வருத்தம்தான் தான் வேறு ஒன்றும் கிடையாது இதில் ஏன்னா இன்னைக்கு ஹார்திக் பாண்டியா அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸுடைய கேப்டனாக தோத்து போன ஆறாவது அகேன்ஸ்டான அந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா மழையால் வந்துட்டு ஒரு மணி நேரம் பாதிக்கப்படுது அந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் யாருக்கு ஓவர் கொடுக்கறதா மழைக்கு முன்னாடி ஐடியாவில் இருந்தாரோ அந்த நேபி அவர்களுக்கே வந்துட்டு ஆறு ஓவர் முடிஞ்சு மழை முடிஞ்சு வந்து மௌ திரும்ப நேபிக்கிட்டே கொடுக்குறாரு அதுல பிரச்சனை கிடையாது ஆனா நேபி அவர்களும் பியூஷ் சாவ்லாவும் ஒரு எண்ட்ல ஒரு எண்டில் மாத்தி மாத்தி போடும்போது ஒரு எண்ட்ல பியூஷ் சாவலா விக்கெட் எடுக்கிறாரு ஆனா நபி அவர்களுடைய ஓவர் ரன்னு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப வந்துட்டு அவங்க அதிகமாக டக்கு டக்குன்னு மாத்திக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ரிகொயர்ட் ரன் ரேட் இவ்வளோ கம்மியாகுது ஐயோ தப்புச்சே ஆல் ஒன் ஆக்கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு உடனடியாக தங்களுடைய ஸ்ட்ரைக் பவுலர்ஸ் அவர் உள்ள கொண்டு வந்துருக்கணும் அதை அவர் கொண்டு வராததை பார்க்கும்போது என்ன ஒரு வருத்தம் வருதுன்னா சரி ஓகேங்க ரைட்டு கொண்டு வருவார் கொண்டு வருவார் கொண்டு வருவார்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி மேட்ச்சே முடிய போகிற நேரத்தில் ரை பால்னு கொண்டு வந்துட்டார் இவர் ஓவர் போடுறதுக்கு ஸ்பின்னர்ஸ்ட்டை ஓவர் கொடுக்குறாரு இவர் வந்து ஓவர் போடுறாரு என்னென்னமோ பண்ணுறாரு

ஒரு 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 பெரிய கேப்டனாக இருப்பாங்க அவங்க வந்து கேப்டன்ஸில் பல விஷயங்களை பார்த்தவங்களா இருப்பாங்க செஞ்சவங்களா இருப்பாங்க நமக்கு காட்டினவங்களா இருப்பாங்க அவங்க அப்படி அடம் பிடிச்சா பரவாயில்ல என்ன இங்கே பிரச்சனைனா ரோஹித் சர்மான்ற மனுஷனுக்கு இந்த நான் சொன்ன மாதிரி ஒரு ரன்னு போனால் கூட வலிக்கும் அவர் வந்து டீமில் வச்சுக்கிட்டு இவர் கேப்டனாக சிரித்து விளாடி நிங்கிறாரு அங்கே ரெக்குவயர்டு ரன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாகுது அவங்க அடி அடி நடிக்கிறாங்க ஸ்பின்னர்ஸை குத்தி ஒரு சிங்கிள் சிங்கிளாக தட்ட விட்றாரு ஒரு 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 அக்ரஸிவான ஒரு கேப்டனாக அந்த இடத்துல டக்குன்னு ஒரு மூவ் எடுப்போம் ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமாக பண்ணுவோம் எதுவுமே இல்லை அப்படி கொடுத்துட்டு சிரிச்சுட்டு வேறு ஜாலியாக பழக்காட்டின் மேட்ச் முழுக்க உட்காந்து விளாடினுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது தான் சில இடங்களில் வந்து நம்ம கொஞ்சம் காண்டாகுது ஏன்னா ரோஹித் சர்மா வந்து ரொம்ப சீரியஸாக மேட்சோடைய ஒவ்வொரு பாலையும் அவ்வளோ அணுகுவார் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண ஒரு கேப்டன் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கேப்டன் மேட்சை லெத்தாஜிக்காக ரொம்ப ஜாலியாக நான் எனக்கு என்ன இதெல்லாம் ஒரு தோல்வியா என்ன போட அடையே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு இவர் விளாடுறத பார்க்க முடியல ஏன்னா வந்து இது வந்து ஒரு சீரியஸ் கேமாக நினச்சி பார்க்குற எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி இந்த ஃப்ரான்ச்சைசி இருக்குது இந்த ஃப்ரான்ச்சைசியோடைய ரசிகர்கள் அவங்களுக்கான ஒரு பெரிய மரியாதை அதோடைய ஹிஸ்ட்ரின்ற இவ்வளோ விஷயங்களை தாண்டி இவர் இதை ரொம்ப அசால்ட்டாக எடுத்து பண்ணுறதுங்கிறது வந்து ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ நிறைய கேப்டன்ஸ் சிரிப்பாங்க வழிலேயும் சிரிக்கக்கூடிய குமார் சங்கக்காரா டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் முடிச்சோடைய சிரித்தது இருக்குது இல்லை வந்து நம்மளுடைய இவர் இருக்கார் கேன் வில்லியம்ஸ் இருக்கார் அவர் கூட நீங்கள் ஒரு தோல்வின்னு பார்த்தீங்கன்னா சிரிப்பார் பரவாயில்ல ஒரு ஸ்மைல் வழியில் ஓகே பரவாயில்ல அந்த வெளிக்காட்டிக்காமல் சிரிக்கிற சிரிப்பு வேற நீங்கள் ஜாலியாக என்ன மாப்பிள்ள ஐயோயோ அப்படின்னு நீங்கள் வந்து நம்ம கேலி கிண்டலடிச்சு ஜாலியாக விளையாட்டாக சிரிக்கிறதுங்கிறது வேற ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உள்ளது அதனால் ஹார்திக் பாண்டியாவோட இந்த கேப்டன்சியும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை கம்பேரே பண்ணாத பலா தெய்ச்சிது அப்படின்னு தான் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க என்ன பார்க்குறேன் அது ஒரே உங்களுக்கு கொள்வலாம் ஓகே பாய்